ஓம் ஜெயராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்மளோட சாயி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூபத்திலிருந்து காட்சி கொடுப்பாரு. பல பக்தர்களுக்கு சாயினா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே காட்சி கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு சிட்டுக்குருவி மாதிரி இழுப்பார். அந்த மாதிரி ஒரு சகோதரியோட கனவில் தோன்றி கிச்சடி கேட்டார். கிச்சடி எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கிச்சடி செஞ்சு கொடுன்னு பாபா வந்து கேட்டிருக்காரு. அந்த ஒரு அற்புத நிகழ்வு தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைய சாயின் அற்புதங்களில் புர்ஹான்பூருங்கிற ஒரு ஊரை சேர்ந்த ஒரு பெண்மணியோட கனவுல பாபா தோன்றி சாப்பிடுவதற்கு வந்து கிச்சடி தரும்படி வந்து கேட்குறாரு. அதற்கு முன்பு வந்து அந்த பெண்மணி வந்து பாபாவை பார்த்தது இல்லை. அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா தபால் துறையில் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு அதிகாரியாக வந்து வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் கடவுள பாபா இந்த மாதிரி தோன்றி சாப்பிட்றது வந்து கிச்சடி கொடுன்னு வந்து கேட்குறாரு. இவங்களுக்கு வந்து ஒன்றும் பிடிக்கல, யாராவது ஒருத்தர் கனவுல தோண்டி கிச்சடி வேணும்னு கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கனவு வந்து ஒரு தெளிவு இல்லாமல் முடிஞ்சிருது. இவங்களும் அதை வந்து பெரிதாக வந்து எதுவும் பொருட்படுத்தலை, அதை பற்றி எதுவும் சிந்திக்கவும் இல்லை. அப்படியே நாட்கள் போகுது. கொஞ்சம் நாளில் அவங்களுக்கு வந்து பணியிட மாற்றம் வந்து நிகழுது, டிரான்ஸ்ஃபர் வந்து ஆகுது. டிரான்ஸ்ஃபர் ஆகி அகோலா என்ற ஊருக்கு வந்து பணிமாற்றம் வந்து ஏற்படுது. அந்த அகோலாங்கிற அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்ச நாள் வந்து ஷீரடியில் வந்து தங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. 14 நாட்கள் வந்து ஷீரடியில் வந்து தங்குறாங்க. 14வது நாள் தான் அவங்க வந்து உணர்றாங்க, தான் வந்து கனவுல பார்த்தது சாய்பாபாவை தான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு 14வது நாள் வந்து ஏற்படுது. 15வது நாள் மதியம் என்ன பண்ணுறாங்க, கிச்சடியை பாபாவுக்கு, ஏன்னா இவர் தானே கனவுல வந்து நம்மள்ட்ட வந்து கிச்சடி கேட்டார் அப்படிங்கிறதுக்காக கிச்சடியும் செய்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, பாபாவை பார்க்க வந்து போகிறாங்க. கரெக்டாக மதியம் டைமில் பாபா வந்து அந்த ஆரத்திலாம் முடிந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து உணவு உண்பதற்காக தயாராக இருந்திருக்காரு. ஏற்கனவே அங்கே இருக்கவங்க எல்லோரும் வந்து அந்த பிரசாதம் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. பாபாவும் சாப்பிட உட்காந்துட்டாரு, சாப்பிட போகிறாரு. இவங்க சரியாக அந்த நேரத்துக்கு வந்து வராங்க. அப்படி வரும்பொழுது பாபா அமர்ந்திருக்கும் அந்த மசூதியோட வாசல்கள் கதவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரை சீலையினால் மூடப்பட்டிருக்கு. வாசல் கதவு ஸ்க்ரீன் போட்டு வந்து மூடி இருக்காங்க. ஸ்க்ரீனை விளக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, யாரோட அனுமதியும் இல்லாமல் தான் கொண்டுட்டு வந்த அந்த நைவேத்தியத்தை கிச்சடியை எப்படியாவது பாப்பாட்ட வந்து கொடுத்து சாப்பிட வச்சிடணும்னு அவங்க அவசர அவசரமாக என்ன பண்ணுறாங்க, எதை பற்றியும் வந்து பொருட்படுத்தாமல் யார்ட்டையும் எந்த ஒரு அனுமதியும் கேட்காம அந்த ஸ்க்ரீனை விளக்கிட்டு அவசரமாக அந்த உழுக்கில் போகிறாங்க. அவங்கள பார்த்த பாபா, ஷிரடி பாபா என்ன பண்ணுறார், நம்மளோட சாயி அவசர அவசரமாக தன்னோட கையில் இருந்த தட்டை நீட்டி எனக்கு முதல்ல அவங்க கொண்டுட்டு வந்திருக்க கிச்சடியை எனக்கு வந்து கொடுங்கன்னு அவசரமாக கேட்குறாரு பாபா. இந்த பெண்மணியும் அவசரமாக வந்து உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அவங்க கையில் இருக்கிறது கிச்சடி தானா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த பெண்மணிக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம சாய்க்கு தெரியும். சாய்க்கு தெரியாது, எதுவுமே கிடையாது. அதை பார்க்குறவங்க எல்லாம் வியந்து பார்க்குறாங்க, என்னடா அது, இந்த பெண்மணி வந்து புதுசாக வராங்க. இதற்கு முன்பாக இவங்க இந்த மாதிரி வந்து பாபா சாப்பிட்றதுக்கான சாப்பாடெலாம் அது கொண்டு வந்தது இல்லையா, அவசர அவசரமாக கொண்டுட்டு வராங்க. இவங்க வரதை ஏற்கனவே தெரிந்து வைத்து கொண்ட மாதிரி பாபா என்ன பண்ணுறாரு, கிச்சடி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன ஏது எதுவுமே அந்த புரியல. அந்த பெண்மணிக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா நம்ம இப்போ தான் வரோம், ஆனால் இவர் கனவுல நடந்தது நேரில் நடந்த மாதிரியும் அதுவும் ரொம்ப நாள் முன்னாடி கனவு வந்து வந்தது. இவர் நேற்று எதுவும் நம்மள்ட்ட கிச்சடி கொண்டு கேட்ட மாதிரியும் நம்ம உடனே அவருக்காக கிச்சடி கொண்டுட்டு வர மாதிரியும் இது ரொம்ப நாள் பழக்கம் ஏற்பட்ட மாதிரியும் அவர் நம்மள்ட்ட அந்த உரிமையை தட்டை நீட்டி வந்து கேட்குறாரு அப்படின்னு இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு சந்தோஷம் ஒரு பொறுப்பு. அதை தாண்டி அந்த ஆச்சரியம் இருக்க போகிறாங்க. இது எல்லாமே நம்ம அந்த கதையாக படிக்கும் பொழுது அந்த உணர்வு அதெல்லாம் தாண்டி நேரடியாக ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இருக்கோம்னா அதை வந்து எப்படி வந்து உணர்வோம். இப்போ நம்மளே ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு பூ வந்து விழுகுது நம்ம முன்னாடி, பாபாவோட சிலை மேல் இருக்க பூ வந்து நம்மளை பார்த்து வந்து விழுகுது. இல்லைனா அந்த அர்ச்சகர் பாபாவுக்கு கோவில் அந்த பூஜைகள்லாம் செய்கிற ஆரத்தியெல்லாம் காமிக்கிற அந்த அர்ச்சகர் வந்து நம்ம எதிர்பார்க்குற ஒரு பூவை கொடுக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் மனசில் வந்து ஏற்படும். அதுக்கே நம்ம வந்து கண்ணு கலங்கிடுவோம்,
இப்படி இருக்கும் பொழுது பாபாவை நேரடியாக கையில் தட்டை நீட்டுறாரு. நேரடியாக கடவுளை கூட கிடையாது, நேரடியாக தட்டை நீட்டி எனக்கு கிச்சடி கொடுங்கன்னு கேட்டால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வந்து அந்த சகோதரி வந்து அனுபவிக்கிறாங்க. அப்படியே மெய் மறந்து எல்லாமே ஸ்தம்பிச்சு போகிறாங்க அவங்க. இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாமே வாங்கி அந்த கிச்சடியை வந்து பரிமாறுறாங்க. அந்த கிச்சடியை பாபா அள்ளி அள்ளி சாப்பிட்றாரு. எப்படி அள்ளி அள்ளி அவசர அவசரமாக ரொம்ப பசியில் இருக்கிற மாதிரி, நீண்ட நாளாக பசியில் இருக்கிற மாதிரி ருசி அறிந்து சாப்பிட்றாரு. நம்ம பாபாவுக்கு வந்து எந்த ஒரு ருசியும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அதான் உண்மையும் கூட. அவரோட நாக்கு எல்லா ருசிகளையும் கடந்தது. எந்த சாப்பாடையும் இது பிடிச்சது அது பிடிச்சது அது பிடிக்காது அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட பாபா கிச்சடி வேணும்னு கடவுள் வந்து எப்பயோ கேட்டார். நம்ம அதை எப்பயோ கொண்டு வந்து கொடுக்குறோம். ஆனால் அது கிச்சடிக்காக ரொம்ப நாள் காத்திருந்த ஒரு மாதிரியும், கிச்சடினா அவருக்கு இது ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரியும் அவர் என்ன பண்ணுறாரு, அள்ளி அள்ளி சாப்பிட்றாரு. இதை பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண்மணி அப்படியே அழுகிறாங்க. கண்களில் வந்து அவங்கள அறியாமல் அந்த கண்ணீர் பெருக்கெடுத்து வந்து ஓடுது. இப்படியான ஒரு அற்புத உணர்வை அந்த சகோதரி பாபாவிடம் வந்து பெற்றார். அதுக்கப்புறம் தான் அங்கே இருந்தவங்க எல்லாருக்கும் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தெரிய வருது. இந்த பெண்மணியோட கனவுல பாபா போனது, பாபா வந்து கிச்சடி கேட்டது, அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது, பணி மாற்றம் காரணமாக இந்த ஊரில் வந்து கொஞ்ச நாள் தங்குற மாதிரி ஆனது, அதுக்கப்புறம் பாபா தான் கிச்சடி கேட்டார் அப்படிங்கிறத இந்த ஷீரடிக்கு வந்து ஒரு 14 நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த உணர்வே வந்து வந்திருக்கு. உணர்வு வந்த அடுத்த நாளே அவங்க வந்து கிச்சடி கொண்டுட்டு வந்ததையும் இவங்க வரப்போகிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட பாபா கிச்சடி வாங்கி மிகவும் ஆவலோடு அதை ரசித்து ருசித்து சாப்பிட்டதையும் பார்த்து அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் வியந்து அப்படியே சந்தோஷத்தால் புரிச்சு போகிறாங்க. இந்த மாதிரி பல பேரோட வாழ்க்கையில் சாயி பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காரு, ஒவ்வொரு பக்தர்களையும் சந்தோஷப்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி பல அற்புதங்களை நிகழ்த்துகிற சாய்பாபா உங்களோட வாழ்க்கையிலையும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான அற்புதங்கள் நிகழ்த்தியிருந்தார் அப்படின்னா நம்ம யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், மற்ற பக்தர்களும் அதை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். இந்த மாதிரி பாபாவோட அற்புதங்கள் தினைக்கும் நம்ம வந்து கேட்க போகிறோம், இனிமேலும் கேட்போம். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களும் நம்ம சாய்பாபா சேனல், நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் கூடிய சீக்கிரமே வரும். நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.